வெல்கம். இன்றைய ட்ரேடிங்ல நம்ம மிக முக்கியமா பார்க்க இருக்கிறது வந்து பவுண்டு குறவு, ஏவிடி குறவு, டாலர். நார்மலா இந்த மூன்று கரன்சியை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நியூஸ் ஏதாவது இருக்கானுங்கிறது பார்த்துக்குவோம். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நியூஸ் அது 7 மணிக்கே வந்துட்டு போயிட்டு, காலையில 7 மணிக்கே அதை நம்மளே மிஸ்யூஸ் பண்ணிட்டோம், அதை சாரி மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து வர இருக்கிறது வந்து மதியம் 2 மணிக்கு ரீட்டைல் சேல்ஸுங்கிறது பவுண்டில் நியூஸ் வருது. அடுத்து 2:30 ஈரோ நியூஸ் வந்து வரும். மாலை 6 மணிக்கு வந்து டாலர் நியூஸ் வந்து வருது. மொத்தத்தில் இன்று 3 நியூஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து டாலர், இன்னொன்று வந்து ஈரோ, இன்னொன்று வந்து பவுண்டு. ஓகே, இந்த 3க்கான ஒரு ட்ரேடிங் வாய்ப்புகள் எந்த கரன்சியில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டன் பவுண்ட் அப்படிங்கிற நியூஸ் தானே வருது, மதியம் 2 மணிக்கு வருது இல்லையா. அந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் சிம்லா, இது வந்து இந்த சார்ட் வந்து H4ல இருக்குது, H4 ஸ்டிக்ல இருக்குது. ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்ட்ல ரெசிஸ்டன்ட் லைன்ல இருக்குது, மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் லைன்ல இருக்குது. அதனால ரொம்ப சிம்பிளா நான் ஒரு பியூட் லைன் வந்து இந்த ஏரியா ஒரு இந்த பாட்டத்தை கனெக்ட் பண்ணி இந்த பாட்டத்தை கால்குலேட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன். அதனுடைய பிரைஸ் வந்து 1.2928, அதுதான் ஒரு பிரேக் அவுட் பாயிண்டா நீங்க வச்சுக்க. அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தாங்க, மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான், ஏன்னா ரெசிஸ்டன்ட்ல இருக்குது. அதனால செல் ஆப்ஷன் டவுன் சைடு தான். எப்போ அந்த 1.2928 அப்படிங்கிற ஏரியா பிரைஸ் ஆக்சன் அதாவது பிரேக் அவுட் பண்ணி போகுதோ அப்போ வந்து அப்சைடு, அது வரையும் டவுன் சைடு தான். அப்போ இந்த பவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டைரக்ஷன் வந்து டவுன் சைடு, பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்சைட் போயிடும். ஓகே, டன். ஒரு கரன்சி முடிச்சு, அடுத்த கரன்சி வந்து ஈரோ யூஎஸ்டி. இதனுடைய சார்ட் வந்து H1ல வச்சிருக்கிறேன். H1 அப்படின்னு H1ல நம்முடைய ஸ்டிக்ஸ் வந்து நேற்று நைட் வந்து அப்சைடு போனது, டக்குன்னு அப்சைடா ஒரு 2 வருஷத்துல நல்லா போயிடுச்சு. ஓரளவுக்கு அதுக்கு ஒரு நீ காலையும் ஓரளவுக்கு அப்சைடு போய் ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, அதாவது திரும்பவும் ரிவர்சல் எடுத்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இதில் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை, மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் சைடில் தான் இருக்குது. நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும் இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிறது. இது ஒரு ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதோடைய அப்சைடு குறைவு, இதோடைய டவுன் சைடு. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் இதனுடைய இந்தியாவோட லெவல் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டே 1 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்சைடு கொடுங்க, அப்சைடு போயிட்டு அதுக்கடுத்து கீழ் சைடு. இப்போ இதில் வந்து பியூர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து நோட் பண்ணி இந்த இடத்த, அப்போ 1.1768 அப்படிங்கிறத நீங்கள் பியூர் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் அப்சைடு தான் போகும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த பியூர் பாயிண்ட்க்கு மேலே இருக்கிறதுனால அப்சைடு, இந்த பியூர்ட்டை இந்த பியூர்ட் வந்து குறைச்சிச்சுன்னா டவுன் சைடு. ஓகே, இந்த ஈரோ நியூஸ் வந்து 2:30 வருது, அதை நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிங்க. இப்போது ஃபஸ்ட் வந்து அப்சைடு, அதுதான் இப்போ மார்க்கெட் இருக்கிற சைடு வந்து அப்சைடு, அதனால அப்சைடுங்கிறது போய்க்கலாம். மார்க்கெட் எப்போ வந்து 1.1768 அப்படிங்கிற இந்த பியூர்ட் உடனே கீழே வருதோ அப்போ வந்து டவுன் சைடுக்கு மாறிக்கும். இப்போ 2வது கரன்சியும் ஓகே. அப்புறம் இது வந்து டாலரை பொறுத்த வரைக்கும் 9:00 நியூஸ் வருது, அப்பவும் நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்க, இந்த சார்ட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்க, இந்த ஏரியாவுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த டவுன் சைடு, இந்த பாட்டம் இதுதாங்க. அப்போ இதனுடைய டைரக்ஷன் வந்து
இங்க இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடர்றதும் இங்க வர்றதும் இங்க தொடர்றதும் இங்க வர்றதும் அப்படினு சொல்லிட்டு இந்த முக்கோணத்தை முடிச்சதுக்குறதா மார்க்கெட் இங்க பிரேக் அவுட் ஆகி மேல போறதோ இங்க பிரேக் அவுட் ஆகி போறதோ அப்படிங்கற ஒரு ஒரு லெவலுக்கு வரவே தவிர அது வரையும் இதுக்குள்ளதான் மார்க்கெட் ரன் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ யூனிக் நியூஸும் அதுதான். நம்ம ஜென்ரலா வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கறத பார்ப்போம் இல்லையா, அதுக்கான சார்ட் தான் ஏயுடி அப்படிங்கிற சார்ட். ஏவடி சார்ட்ல வந்து இப்ப நம்ம வந்து இது வந்து டே ஒன்று தான். இதுல வந்து சார்ட் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து ஒரு ட்ரெண்ட் மட்டும் தான் போடும் ஓகேங்களா, ஏதாவது சேனல் சொல்லிட்டு இந்த சேனல் மட்டும் தானே போடும். இந்த சேனலுக்குள்ள சாரி இந்த சேனலை அடக்கிய ஒரு சேனல், இந்த சேனலை அடக்கிய உள்ளடக்கிய ஒரு சேனல். இப்போ இந்த சேனல் வந்து அப்சைடு அப்படிங்கிற போகுது இல்லையா, அந்த அப்சைடுங்கிற ஒரு ட்ரெண்டுக்குள்ள அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு ஒரு இன்சைட் சேனல் வந்து உருவாகிருக்குது. இது வந்து ஒரு டே ஒன்ல இந்த மாதிரி ஃபாலோ ஆகும், இன்சைடும் ஒரு சேனல் வந்து உருவாகும். நம்ம அப் அண்ட் டவுனுங்கிறது இன்சைடா நம்ம சின்னதா பாக்குறோம் இல்லையா, அது அப்ப நம்ம வந்து 1 மினிட் 5 மினிட் பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரிதான் இன்சைட் சேனலா இன்சைட் சேனலா மாறி ஒரு ட்ரெண்ட் மாறும். அப் அண்ட் டவுன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும், மார்க்கெட் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, அப் அண்ட் டவுன் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ இன்சைட் சேனல் அப்படிங்கிற ஒன்று உருவாகும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து டைரக்ஷன் டிரா பண்ணி வரைஞ்சிக்கணும், வரைஞ்சு பழகிங்க ஓகேங்களா. இப்போ இங்க வந்து அப்சைடுங்கிறது சுயர் ஏவிடி யூஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்சைடு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிய ஒன்று, லாஸ்ட் வீக்கே நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதுல வந்து இது அப் அண்ட் டவுன் முடிச்சு இந்த பாட்டத்துல இருக்குது, அப் ட்ரெண்ட் பாட்டத்துல இருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த பாட்டத்துல வந்து எங்க போயிட்டு ரிவர்சலுக்கு வந்தா ஒரு ஸ்டிக் உருவாகி அடுத்த ஸ்டிக்ல இருக்குது. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருங்க, பை ஆப்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிருங்க, பை ஆப்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிருங்க. அப்போ பை ஆப்ஷன் போயாச்சுன்னா அப்போ இதுல வந்து ஒரு ரிவர்சல், இந்த பெரிய ஹேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ரிவர்சல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இந்த டைரக்ஷன் வரையும் கீழே வந்துட்டு போகலாம் இல்லையா, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ரிவர்சல் அப்படின்னு ஒண்ணு பார்த்தாச்சா. அப்போ அந்த ரிவர்சல் அப்படிங்கிற ஒன்று 0.7887 அப்படிங்கிற பிரைஸ் இருக்குது ரிவர்சல் கீழே வந்துடும், அதுக்கு ஒரு திருப்பி மேலே தான். அப்போ ஓவரால் ட்ரெண்ட் வந்து என்னன்னா அப் ட்ரெண்ட், இந்த அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து இங்க கீழே வந்துருக்கு, இனிமே இப்படி மேலே போகும். அப்ப இந்த மேலே போறதுல இந்த இன்சைடு இந்த ஸ்மால் பிளேஸ்ல இந்த பெரிய ஸ்டிக்குக்கான ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கிறது தான் 0.7887. அப்ப இது வந்து ஒரு டவுன் சைடு போச்சுன்னா அது ஒரு கீழே போயிட்டு அதுக்குள்ள திருப்பி மேலே போகும். அப்போ ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஏடி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அப்சைடு தான். அதற்கான நான் வந்து ஒரு பிரைஸா வந்து பியூர் பாயிண்ட் போட்டது 0.7927 அப்படிங்கிற ஒரு பியூர் பாயிண்டை நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே தான், மேல் சைடு தான், நீங்க அப்சைடுங்கிற பை ஆர்டர்லே மூவ் ஆயிடலாம். அதை கீழே இறந்தாதான் கொஞ்சம் நீங்க விட்டு பிடிக்கணும், கொஞ்சம் செல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிதானமா வந்து ஸ்டார்ட் பண்றது பை தான் நீங்க வந்து இதுல ஏடி யூஸ்டி பொறுத்தக்கும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்திய நாள்ல ஈவினிங் ஒரு 6 மணிக்கு டாலர்ல ஒரு நியூஸ் வருது இல்லையா, அந்த டைம்ல கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதுல வந்து அதிக மூமெண்ட் வந்து இருக்கிற சான்சஸ் இல்லை, ஏன்னா ஏடியை பொறுத்த வரைக்கும் மார்னிங் காலையில தான் இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் வரும் ஓகேங்களா. மற்றபடி டாலருடைய எஃபெக்ட் தான் இதுல வரும், அந்த டாலருடைய எஃபெக்ட்ங்கிறது ஈவினிங் 6 மணிக்கு ஒரு நியூஸ் வருது இல்லையா, அந்த டைம் எப்படி இருக்கதான் பாத்துக்கங்க. ஆனா ஜென்ரலா இதனுடைய ஏடி யூஸ் பத்திரிக்கும் ட்ரேடிங் வந்து அப்சைடு ஓகே. அப்போ அப்சைடுக்கான பியூர் பாயிண்ட் 0.7927 அப்படிங்கிறது. அப்போ இந்த ரெண்டு கரன்சி ஓகே. அடுத்தது என்ன ஒரு சின்ன டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி சார்ட் ஓபன் பண்றது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்று நான் 3 வீடியோஸ் 3 சார்ட் சொல்லியிருக்கேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே. தேங்க்யூ.